கையில இறக்கி வராத உடனே வந்திருக்கிறாங்க. அதனால சீக்கிரமாக போய் தண்ணி கொண்டு வப்பா, தண்ணி தண்ணி கொண்டு வா, போக சீக்கிரம் கொண்டு வா, கொண்டு வா. தண்ணி கொண்டு வாங்க பைப்பு தண்ணி குழாயில் தான் வருது. இந்த தண்ணி குழாயில் தான் வருது. இப்போ ஹோஸ் பைப்பு தண்ணி கொஞ்சம் உப்பு கறிக்கும். சரி பரவாயில்ல, கொண்டு வா. ஏதோ ஒரு தண்ணி கொண்டு வாப்பா, உடம்புக்கு கொடுக்கணும். அந்த ஃப்ரிட்ஜ்ல பாருங்க, சுடு தண்ணி எடுத்து வந்து குடிங்க. தண்ணி கொண்டாடி தாகம் போயிட மாட்டேங்குது. தண்ணி கொண்டு வரது இப்படி ஒரு பிரச்சனை. தண்ணியா இல்லைன்னு சொன்னா வந்திருக்காங்க. ஒரு ஒரு பழமாறு குடுக்கலப்பா, பழம் இருந்தா குடுப்பா. பழமாச்சோ, பழம் சாப்பிடுறீங்களா? நான் எத்தனை பேர் வந்தது, எல்லாத்துக்கும் பழம் இருக்கா? பழம் குடுப்பா. ஒரு பழம் எப்படி எத்தனை பேர் கடிப்பாங்க? என்ன பழம் குடுக்கிறது? பேர் அவளே கடிக்கலையா? பழம் நந்தி வாங்கணும்ப்பா. நந்தி வாங்கின மாதிரி தெரியல, பந்தி வாங்கின மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு பழத்தை கூட நாங்க பங்கு போட்டு பங்கு போட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு பேரிச்சம் பழம் பிடிக்கும், அப்புறம் அந்த பழம் கொய்யா பழம் பிடிக்கும், எனக்கு வந்து பலா பழம் பிடிக்கும். ஊம்பழம் எப்போ உங்களுக்கு என்ன பழம் அப்படிங்கிற? எனக்கு பலா பழம். அப்படியா? சரி. ஆமா, பவுத்துக்கு என்ன திங்கிறீங்க? சாப்பாடா இல்ல இட்லியா பிரியாணியா ஆம்லெட்டா ஆனியனா ஆப்பாயில புல்பாயில சாப்பாடு? பிரியாணி தான் வேணுமா? பிரியாணி பண்ணிருவோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி? எனக்கு சிக்கன் பிரியாணி. அப்படியா? ஊ பிரியாணி இல்லைங்க, அவருக்கு சிக்கன் பிரியாணி. ஊ பிரியாணி அசைவம். என்ன பேசிட்டு இருக்க? பிரியாணி என்ன? சாப்பாடு இருந்தா போதுப்பா, சாப்பாடு மட்டும் போதும். நெல்லு சோறும் அரிசி வரும். நெல்லு இருந்தா அரிசி வருது, அரிசி இருந்தா நெல்லு வருது. ரெண்டு ஒண்ணுதா, ஒரே சாப்பாடு தான். இவர் குழம்பிட்டாரு. அரிசியில இருந்து மறுபடியும் நெல்லு வருது, அரிசியில இருந்து மறுபடியும் நெல்லு வருதா? சரிங்க. அண்ணா வந்திருக்காரு, அண்ணன் வரிசையா நில்லுங்க. அண்ணன் பாடிக்கிறான் அண்ணன் எங்கள் மாய பாபா.